அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அக்ரி வினோத் நம்முடைய சேனலில் நம்ம தொடர்ந்து அக்ரிகல்ச்சர் ஆர்டிகல்ச்சர் வெட்டரி ஃபிஷரிஸ் அனைத்து விடங்களும் தொடர்ந்து போட்டுட்ருக்கோம் அந்த வகையில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் யூஜி அட்மிஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு போயிட்டுருக்குங்க அதில் நிறைய பேர் நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்டுருக்காங்க தொடர்ந்து நிறைய டவுட் கேட்டுட்ருக்காங்க ஓகேங்களா அந்த டவுட்டுக்காக தான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து நான் போடுறேன் என்ன டவுட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஒன்று வந்து இந்த ரேங்க் லிஸ்ட் சொல்கிறாங்களா சார் இந்த ரேங்க் லிஸ்ட்டில் நிறைய குளறுபடைகள் நிறைய யூடியூப்பில் நிறைய மாதிரி சொல்கிறாங்க சார் எங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குது பேரண்ட்ஸு எங்கள் ஸ்டூடெண்ட் ஸ்டூடெண்ட்ஸு நிறைய கன்ஃபியூஷன் இருக்குது என்ன சார் அதை பற்றி கொஞ்சம் தெளிவாக ஒரு சொல்லுங்கள் சார் ஏன்னா ஒவ்வொரு டைமும் நிறைய யூடியூப் சேனலில் டெய்லியும் போடுறாங்க டெய்லியும் கன்ஃபியூஷனாக ரொம்ப மிகவும் கன்ஃபியூஷனாக இருக்குது இதை பற்றி ஒரு விளக்கமாக ஒரு வீடியோ போடுங்க சார் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அதை பத்தி நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம் ரெண்டாவது உங்களுக்கு வந்து தொடர்ந்து ஒரு நாலஞ்சு நாளாக வந்து உங்களுக்கு வந்து வந்து நிறைய இந்த எக்ஸர்வைஸ்மெண்ட் கோட்டா இருக்குது இல்லைங்களா அதுல எவ்வளோ சார் சீட் இருக்கு இந்த வருஷம் ஒதுக்கியிருக்காங்க எவ்வளோ கட் ஆஃப்ல இருந்தால் கிடைக்கும் இதை பத்தி ஒரு தெளிவாக வீடியோ சொல்லிட்டாங்க இந்த ரெண்டு வீடியோவும் இன்றைக்கி ரெண்டு கேள்விகளுக்கும் இன்னைக்கு பதில் நான் சொல்றேன் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ரேங்க் லிஸ்ட் சொல்றாங்க இல்லைங்களா ஏன் ரேங்க் லிஸ்ட் வந்து டிலே இருக்குது என்ன காரணம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் ரெண்டு ரெண்டு கேஸ் இருக்கு அந்த கேஸுக்கும் நம்ம டிஎன்ஏ ரேங்க் லிஸ்ட்டுக்கும் என்ன கார்லேஷன்ஸ் இருக்குது ஏன் டிலே ஆகுது ஓகேங்களா இந்த இது நான் ஏது பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் போயிருந்தேன் டிஎன்ஏ விசிட் பண்ணியிருந்தேன் அங்கே இருக்கக்கூடிய ஏர் அபிசல்ஸ் கேட்டிருக்கும் போது நான் உங்களுக்காக எஸ் எ பேரண்ட்ஸ் உங்கள் டீச்சர் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக அவங்க கிட்ட நான் கேட்டேன் அவங்க சொன்ன பதில்கள் தான் உங்களுக்கு வந்து நான் வந்து வீடியோவில் பதிவிட்றேன் ஓகேங்களா அதுக்கு முன்னாடி இந்த நம்முடைய சேனல்ஸ் இது வரைக்கும் நான் சப்ஸ்கிரைப் பண்ணாமல்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் தொடர்ந்து உங்களுக்கு வந்து ஃபியூச்சர்ஸில் அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடனான உண்மை தகவல்கள் உங்களுக்கு தொடர்ந்து வந்துட்டு இருக்கும் ஓகேங்களா அதே மாதிரி இந்த வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு வந்து தெளிவாக நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் உங்களுக்கு தெளிவாக புரியும் அப்போ தான் நீங்கள் உங்களுக்கு வந்து புரியும் மற்றவங்களுக்கு நீங்கள் எடுத்து சொல்லலாம் ஓகேங்களா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏன் வந்து இந்த டிஎன்இவில் இந்த வருஷம் வந்து இந்த ரேங்க் லிஸ்ட்டு வந்து வெளி வந்து ரொம்ப லேட் ஆகிட்டு இருக்கு பிகாஸ் ஆல்ரெடி நம்ம பார்த்தோன்னா டிஎன்இ வெப்சைட்டில் கொடுத்துருந்தாங்க நவம்பர் ரெண்டாம் தேதி வெளியிடுற மாதிரி கொடுத்தாங்க அப்புறம் நவம்பர் பதினெட்டு சொன்னாங்க பட்டு இது மாதிரி ரெண்டு தேதி சொல்லியும் வெளியிடுறதுக்கு காரணங்கள் வந்து தள்ளி போனதுக்கு காரணங்கள் நிறைய இருக்குது யுனிவர்சிட்டி யூனிவர்சிட்டி வந்து அவங்க வந்து ஆல்ரெடி வந்துன்னா என்ன ரெண்டு விதமான ரேங்க் லிஸ்ட்டும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்குன்னு சொல்லியிருக்காங்க டைம்ஸ் வந்து ஒன்ஸ் கவர்மெண்ட்டுக்கிட்டருந்து ஆர்டர் வந்துச்சுன்னா டைம்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க ரேங்க் லிஸ்ட் வந்து டிக்ளேர் பண்ணுறது ரெடியாக இருக்காங்க இது என்ன கேஸு போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து எம்பிஎஸ்சி வி இந்த டென் பாயிண்ட் ஃபைவ் ஓகேங்களா இது வந்து மதுரை சென்னை ஐகோர்ட் மதுரை பெஞ்ச் இருக்கு இல்லைங்களா அவங்க வந்து பார்த்தோன்னா இந்த டென் பாயிண்ட் ஃபைவ் எம்பிசி வி வந்து செல்லுபடி ஆகாத அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பட் ஆனால் தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இது வந்து சுப்ரீம் கோர்ட்டில் இந்த கேஸ் போட்டு இல்லை நாங்கள் சொன்னது வந்து கரெக்டாக தான் சொல்லியிருக்காங்க இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் இந்த கேஸ் இருக்குது இந்த கேஸ் வந்து லாஸ்ட் ஃப்ரைடேவே வந்து இயற்கை வரமான்னு சொல்லிட்டு இருந்தாங்க பட் சப்போஸ் என்ன என்ன டிலச்சன்னு தெரியல மேபி மண்டே வரும்னு சொல்லிட்டுருக்காங்க ஓகே ஒன்ஸ் இது வந்துச்சுன்னா கவர்மெண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து சொல்லிடுவாங்க கிளியர் கட்டாக தமிழ்நாடு கவர்மெண்ட் சொல்லிட்டாங்கன்னா கிளியர் கட்டாக சொல்லிட்டாங்கன்னா என்னது உங்களுக்கு வந்து இந்த ரேங்க் லிஸ்ட் வந்து விழுட்டுறது வந்து ஈஸியாயிரும் ஒன்று ரெண்டாவது சுப்ரீம் கோர்ட்டில் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இந்த எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன்ஸ் இருக்குங்களா அதுக்கு சமமான ஒரு கேஸஸ் போட்டிருக்காங்க அதனால நீட் எக்ஸாம் இருந்த ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க வந்து ஒரு கேஸ் போட்டுருக்காங்க ஓகேங்களா அதில் வந்து பார்த்திங்கன்னா ஹிந்திலேருந்து ஹிந்தியிலேருந்து இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லேஷன்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கன்வர்சேஷனில் ஒரு ஃபைவ் மார்க்ஸ் வந்து வரணும் அப்படி ஒரு கேஸ் போய்ட்டுருக்கு ஓகே அது வந்து என்டலி டிஃப்ரெண்ட் ஃபார் த மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் ஓகேங்களா அதுக்கும் அக்ரிகல்ச்சர்ஸ்க்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது அக்ரிகல்ச்சரோ இல்லை வெட்டினரியோ இதுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது அது தமிழ்நாடுக்கும் அந்த கேஸுக்கும் சம்மந்தமும் கிடையாது ஓகேங்களா ஒன்லி சம்மந்த தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த எம்பிசிவி இந்த கேஸ் தான் இந்த ரேங்க் லிஸ்ட் தள்ளிப்பொருத்துக்கான முக்கியமான காரணங்கள் ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த அதில் சொல்லியிருக்காங்க அந்த எக்கனாமிக்கல் செக்ஷன் கேஸ் வந்து ஜனவரி ஆறு போகும் சார் அப்போ நாங்கள் வந்து ஜனவரி வரைக்கும் வெயிட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸு கேட்டுருக்காங்க நீங்கள் அது வரைக்கும் வெயிட் பண்ண தேவை கிடையாது ஓகேங்களா தமிழ்நாடு கவர்மெண்ட்டு ஒன்ஸ் இந்த ரிசர்வேஷன்ஸ் சொல்லிட்டாங்க அப்படின்னா இமீடியட்டாக ரேங்கில் ஸ்டான்னு சொல்லிடுவாங்க உங்களுக்கு வந்து கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆயிடும் இந்த கவுன்சிலிங்கு டிஃப்ரெண்ட் அது ஆல் இண்டியா கோட்டா அது டிஃப்ரெண்ட் ஓகேங்களா அதுக்கும் இதுக்கும் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது நல்லா தெளிவாக புரிஞ்சிக்கோங்க ஓகேங்களா அதனால பேரண்ட்ஸ் வந்து குழப்பம் அடைய வேண்டாம் நல்ல மார்க் எடுத்திருந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து நல்லா கண்டிப்பாக நல்ல காலேஜ் நல்ல கோர்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும் அவசரப்பட்டு நீங்கள் என்னது வேறு கோர்ஸில் ஜாயின் பண்ணிடறாதீங்க ஓகேங்களா இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ரெண்டாவது கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சொல்லியிருந்தேன் இந்த எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் வந்து எவ்வளோ இருக்கும் எவ்வளோ சீட்டு ஃபார் எக்ஸைஸ்மேன் கோட் ஆகும் சொல்லி கேட்டிருக்காங்க அதுக்கான இது நம்ம பார்த்துருவோம் வாங்க இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த எக்ஸைஸ்மேன் வந்து எவ்வளோ பேர் அப்ளை பண்ணாங்க எவ்வளோ சீட்டு வந்து இருக்குது தமிழ்நாடு நம்ம டிஎன்ஏவில் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாங்கன்னா எவ்வளோ கட் ஆஃப் இருந்தால் அந்த எக்ஸஸ்மெண்ட் கோட்டாவுக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லாஸ்ட் டேர் வந்து எவ்வளோ பேர் அப்ளை பண்ணியிருந்தாங்க பார்த்தீங்கன்னா இந்தமெண்ட் கோட்டாவுக்கு டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டூ ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி ஃபோர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க இந்த எக்ஸைஸ்மென்ட் கோட்டாவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் தெளிவாக அந்த லிஸ்ட்டில் வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அவங்களுடைய ரேங்க்கு அவங்களுடைய அப் அப்ளிகேஷன் நம்பர் பேரு எவ்வளோ கட் ஆஃப் இந்த இந்த மாதிரி ஓகேங்களா இந்த வருடமும் இதே மாதிரி வந்து கொடுப்பான்னு சொல்லிட்டு இருக்காங்க ப்ளஸ் வந்து பார்த்திங்கனா இந்த வருடம் அவங்களுடைய என்ன கேட்டகிரியில் வராங்க ஓகேங்களா அப்போ தான் அந்த பெஸ்ட்டான ரேங்கிங் அந்த கரெக்டாக வந்து இருக்கும் அப்போ என்ன அந்த கேட்டகிரி பிகாஸ் எல்லா எந்த ஒரு ரிசர்வேஷன் எடுத்துக்கினாலும் அது டிபெண்டிங் கேஸ்ட்லேயும் அது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும் சப்போஸ் நீங்கள் ஜென்ரல் வரீங்க அப்படின்னா ஜென்ரலில் வந்து முப்பத்தொரு பர்சன்ட்னா முப்பத்தொரு பர்சன்ட் வந்து என்னது எல்லா கேட்டகிரியும் நீங்கள் காம்படிஷன் பண்ணலாம் ஓகேங்களா அதே மாதிரி ஒவ்வொரு இதுவும் இப்போ எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் நான் லாஸ்ட் வீடியோ சொல்லியிருந்தேன் டிஃப்ரெண்ட்ல ஏபிடு பர்சன்ஸ் அவங்களுக்கு வந்து அஞ்சு பர்சன்ட் சீட்டுனா அஞ்சு பர்சன்ட் வந்து ஜென்ரல்லேயும் அஞ்சு பர்சன்ட் இருக்கும் ரிசர்வேஷன்லேயும் அஞ்சு பர்சன்ட் இருக்கும் ஓகேங்களா அந்த மாதிரி தான் இந்த எக்ஸவைஸ் மனம் எல்லா ரிசர்வ் எல்லா கேஸ்ட்லேயும் இந்த ரிசர்வேஷன் வரும் இவங்க என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து எவ்வளோ சீட்டு வந்து எக்ஸவைஸ் மண்ணுக்கு ஒதுக்கியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து டோட்டலாக டுவெண்ட்டி சீட்ஸ் வந்து ஒதுக்கியிருக்காங்க இந்த வருடம் ஓகே ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டில் ஓகேங்களா டுவெண்ட்டி சீட்ஸு ஒவ்வொரு காலேஜ்லையும் ஒரு சீட் சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு கோர்ஸுக்கு சப்போஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிஎஸ் அக்ரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பதினோரு சீட் பிஎஸ் அக்ரி பத்து வந்து இங்கிலீஷ் மீடியம் ஒன்று வந்து தமிழியத்துக்கு ஒதுக்கியிருக்காங்க ஓகேங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆர்டிகல்ச்சர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நாலு சீட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் மீடியம் ஒன்று வந்து தமிழகத்துக்கு இது இல்லாமல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பிஎஸ்சி ஃபாரஸ்ட்ரி பிஎஸ்சி செரிகல்ச்சர் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி உங்களுக்கு வந்து ஹோம் சயின்ஸு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிடெக் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் ஓகேங்களா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இருபது சீட் வந்து இந்த வருஷம் ஓகேருக்காங்க அப்போ கட் ஆஃப் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ அப்படிங்க பார்த்தீங்கன்னா ஒரு சப்போஸ் இருபது சீட் அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்களுடைய கட் ஆஃப் அரௌண்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஒன் செவன்ட்டி எயிட் அந்த ரீஜனில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா ஏன்னா மேபி இந்த ஒன் நைன்டி ஒன் ஒன் நைன்ட்டி எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அவங்க ஜென்ரலாக அப்ளை பண்ணியிருப்பாங்க எக்ஸைஸ்மென் அப்படி பண்ணுவாங்க அவங்க ஜென்ரில் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இல்லை அந்த பர்ட்டிகலர் கம்யூனியில் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா அப்போ பர்டிகுலர் கம்யூனிட்டியிலேயும் ஜென்ரல் லேங்ஸ் போயிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து எக்ஸ்பிரஸ்மென் இந்த இதெல்லாம் வந்து அவங்களுக்கு இது பண்ணுவாங்க அப்போ எக்ஸ்பிரஸ்மென் உடைய டாக்டர்ஸோ இல்லை சன்னோ அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுடைய கட் ஆஃப் மேக்ஸிமம் ஓகேங்களா இந்த வருஷம் எப்படி இருக்குன்னு தெரியல கட் ஆஃப் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் செவன்ட்டி எயிட் அப்படியே ரொம்ப இருந்தால் ஒன் செவன்ட்டி செவன் இருந்துச்சுன்னா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அதுக்கு கீழே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய கேஸ்ட் ஓகேங்களா இருக்கிற மாதிரி தான் இருக்கும் சப்போஸ் நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஒவ்வொரு கேஸ்ட்லுக்கும் எவ்வளோ வந்து கட் ஆஃப் வந்து கவர்மெண்ட் சீட் கவர்மெண்ட் காலேஜில் இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ கட் ஆஃப் இருந்தால் உங்களுக்கு வந்து அப்லேட் காலேஜில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக வீடியோ சொல்லியிருக்கேன் அந்த வீடியோவும் பாருங்கள் வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு தெளிவான ஒரு கருத்து உங்களுக்கு வந்து புரியும் நம்மளுடைய கட் ஆஃப் எவ்வளோ இருக்குது எவ்வளோ வந்து சார் சொல்லியிருக்காரு எக்ஸ்பெக்ட் கட் ஆஃப் இருக்கும்னு சொல்லிட்டு அதை நீங்கள் பார்த்துட்டு அதுக்கு கம்மி கம்மியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு போயிடலாம் ஓகேங்களா நான் உங்களுக்கு வந்து அடுத்த வீடியோ வந்து இந்த மேனேஜ்மெண்ட் கோட்டை பற்றி நிறைய பேர் தெளிவாக கேட்டிருக்காங்க அதுக்கான விளக்கம் வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து தொ அடுத்த வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் இந்த மேனேஜ்மெண்ட் கோட்டைன்னா என்ன எவ்வளோ டொனேஷன்ஸ் ஆகும் எந்த கட்ட பகுதியில் இருக்கவங்க நீங்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டா போகலாம் அதை பற்றி ஓகேங்களா சரி இதுதான் நிறைய பேர் தொடர்ந்து கேட்டுகிட்டு இருந்தீங்க அவங்களுக்காக இந்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு வந்து பதிவிடுறேன் ஓகேங்களா இது வரைக்கும் நம்மளுடைய சேனல்ஸ் வந்து நம்முடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துக்குள்ள பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்